ரோ கபடி சீசன் லெவலில் இன்றைக்கி நைட்டு முதல் போட்டியாக நடக்க போகிறது தமிழ் தலவாஸ் விசஸ் ஜெய்ப்பூர் பிங் பேந்தஸ் இந்த மேட்சை பற்றி தான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இந்த மேட்சில் கண்டிப்பாக நம்ம தமிழ் தலவாஸ் டீம் கம்பேக் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க பட் இந்த கம்பேக் எப்படி வரப்போகுதுன்னு தெரில ஆனால் லாஸ்ட்டு மேட்ச் பட்னா பேரஸ் டீம் கூட இருந்த மேட்சை கோட்டை விட்டு தோற்றுருப்பாங்க ஸோ அந்த மேட்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் டிப்ரெஷனுக்கு போயிருப்பாங்க அண்ட் அதுக்கு முன்னாடி மேட்ச் தான் புனேரி பல்டன் டீமை வச்சு செஞ்சுருந்தாங்க அண்ட் இந்த மேட்ச்செலாம் ஃபஸ்ட் ஆஃப் வரைக்குமே பிரமாதமாக ப்ளே பண்ணாங்க பன்னெண்டு பாயிண்ட் வரைக்கும் இல்லிகிட்டு இருந்தது பட் செகண்ட் ஆஃப் அப்படியே தலகிலாம் மாறிடுச்சு அபிஷேக் அமீரஜன் பஸ்தாமி நிதேஷ் குமார்னு சொல்லிட்டு எல்லோருமே தொடர்ந்து மிஸ்டேக்காக பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ அந்த இருந்து எப்படி இந்த மேட்ச்சுக்கு மீண்டு வர போகிறாங்க இதில் பெரிய பிரச்சனையே அந்த மேட்ச்சுக்கும் இந்த மேட்ச்சுக்கும் ரொம்ப பெரிய கேப்லாம் கிடையாது நடுவில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் கேப் இருந்திருக்கு அடுத்து ரொம்ப சீக்கிரமாக இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ எந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி இந்த மேட்ச்சுக்கு ரெடியாக ப்ராக்டிக்கலாகவும் மென்டலாகவும் எப்படி ரெடியாக போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இதையெல்லாம் தாண்டி தமிழ் திலாஸ் டீம் இந்த மேட்ச்சில் வின் பண்ணுவாங்களாம் வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் போன மேட்சில் இருந்து இந்த மேட்சில் என்னென்னலாம் சரி பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா அபிஷேக்கை இந்த மேட்ச்சில் இறக்கணுமா வேண்டாமா அனுஜ் கோடாவுக்கு என்ன ஆச்சு அவருக்கு போன மேட்சில் இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது இந்த மேட்ச்சில் அவர் விளையாடுவாரா விளையாட மாட்டாரா பஸ்தாமி ரொம்பவே சொதப்பிட்டு இருக்காரு அவரை தூக்கிட்டு திரும்ப சாகராத்தியவே உள்ளே கொண்டு வரலாமா அவருக்கு தான் இன்ஜுரி சரியாகிட்டேன் இது ஒரு முக்கியமான மேட்சும் வேறு சாகரே எடுத்துகிட்டு வரலாமல் அவர் கேப்டனும் கூட எல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நிறையவே கேள்விகள் வந்திருக்கேன் டிஃபன்ஸ்லேயுமே வேறு சேஞ்சஸ் வேணுமா அப்படிங்கிற மாதிரியும் நிறையவே கேட்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேள்விக்கான பதிலாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு நான் அபிஷேக்கோட விஷயத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் அபிஷேக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் மாதிரி ஒரு ரெண்டு மூணு மேட்ச் அவர் பெஞ்சில் உட்கார வைக்கணும் சேரன்னா அவர்கிட்ட போயிட்டு நீ இப்படி விளாண்ட உனக்கு கண்டிப்பாக டீமில் இடம் கிடையாது நீ நல்லா உன்னோட ஸ்கில் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அட்வான்ஸ் டக்குலெலாம் குறைச்சிட்டு நல்லா ரெடி ஆகிட்டு டீமுக்குள்ளே வா அப்போ தான் உனக்கு டீம்ல இடம் அப்படிங்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் மாதிரி ஒரு ரெண்டு மூணு மேட்ச் அவரை பெஞ்சில் உட்கார வைக்கணும் அப்படின்னா தான் அவர் திருந்துவதற்கான வாய்ப்பு இருக்குது எப்படி பண்ணால் திரும்பிட்டு வரான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ரோ கபடிலாம் நிறையவே ப்ளேயர்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க யூமும்பா டீமில் சுரேந்தர் சிங் இப்படி தான் அட்வான்ஸ் டக்கிள் மேலே அட்வான்ஸ் டக்கல்லாக பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ இப்படி தான் ரெண்டு மூணு மேட்ச் அவரை பெஞ்சில் உட்கார வச்சாங்க அதுக்கப்புறம் உள்ளே வர்றப்போ அவர் ஃபுல்லாலாம் ஒன்றும் சேஞ்ச் ஆகலை பட் அதுக்கு முன்னாடி இருந்த சுரேந்திர சிங்கை விட அதுக்கப்புறம் வந்த சுரேந்தர் சிங் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டான ஒரு சுரேந்திர சிங்காக இருந்தார் ஏன்னா இது சுரேந்திர சிங்குக்குன்னு மட்டும் கிடையாது நம்ம மஞ்சி சில்லர் நம்ம சுரேஷ் சிங் மாதிரி மிகப்பெரிய ஜாம்பவான் பிளேயருக்கு இது நடந்திருக்கு அவங்க சொதப்பும் போதும் அதிகமாக அட்வான்ஸ் ஸ்ட்ரகிள் போதும் எக்கச்சக்கமான மிஸ்டேக் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி ஒரு ரெண்டு மூணு மேட்ச் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு உனக்கு டீமில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணால் வச்சு ஒரு மூணு நாலு மேட்ச் கழிச்சு இறக்குவாங்க ஸோ அப்படி இறக்கிறப்ப அவங்ககிட்டேருந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு ஸோ இதையே நம்ம அபிஷேக் கிட்டையுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவரை மொத்தமாக மிஜ் உக்காரைக்க போகிறது கிடையாது ஒரு மூணு மேட்ச் நாலு மேட்ச் தான் அது வரைக்கும் நம்மக்கிட்ட ரோனக்கு இருக்காங்க அண்ட் அதே மாதிரி மோயின்ஸ் சஃபாகி இருக்காங்க இந்த ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் அந்த பொசனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டீமுக்கும் அது ஒரு சேஞ்சாக இருக்கும் அண்ட் அபிஷேக்குமே ஒரு ரெஸ்ட்டு கிடைச்ச மாதிரி இருக்கும் அவர் எங்கே மிஸ்டேக் பண்ணுறாரு அண்ட் எங்கே தப்பு பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அனலைசிஸ் பண்ணி அவரை திருத்துறதுக்குமே நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும் ஏன்னா பிளேயர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குன்னு பிளேயரோட டெவலப்மெண்ட்ட்குனே நம்மக்கிட்ட ஒரு கோச் இருக்கார் அதாவது சீஃப் கோச்சான உதயகுமார் சார் அவரோட வேலையே இதுதான் ஸோ அவர்கிட்ட இவர் ஒப்படைச்சி நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண வைக்கலாம் ஏன்னா நம்மளும் ரொம்பவே சீசன் பார்த்தாச்சு பிகேஎல் சீசன் செவன்லேருந்து தமிழ் தலாஸ் டீமோட ஸ்கோரெலாம் அபிஷேக் இருக்கார் பிகேஎல் சீசன் எயிட்லேருந்து டீமில் ரெகுலராக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அப்படிப்பட்ட அபிஷேக் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே இந்த தப்பை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் நம்மளும் இந்த மேட்ச் சரியாயிருவார் அடுத்த மேட்ச் சரியாகிருவார் சரி இந்த சீசனில் நல்லா ப்ளே பண்ணுவார் அடுத்த சீசனில் அவர் நல்ல பிளேயராக மாறிடுவார் அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்குமே அவர் மேலே நம்பிக்கை தான் வச்சுக்கிட்டு இருக்கமே தவிர அவருக்கிட்ட ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டாக நம்மளால் பார்க்க முடியலை அவர் நல்ல பிளேயர் தான் நான் இல்லைன்னே சொல்லலை நிறைய பேர் கேட்குங்க ப்ரோ அவர் சம டேலண்டான பிளேயர் அதனால தான் தமிழ் லாஸ்ட் டீம் அவருக்கு திரும்ப திரும்ப சான்ஸ் கொடுக்காங்கன்னு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க நான் அதில் எந்த ஒரு கருத்தும் சொல்லலாம் அபிஷேக் மரான ஒரு கவர் பிளேயர் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம் பட் இருந்தாலும் ஒரு பிளேயராக அட்வான்ஸ் டக்கல் ரெண்டு மூணு அட்வான்ஸ் டக்கல் பண்ணலாம் அது அந்த ப்ரஷரில் கண்டிப்பாக அந்த அட்வான்ஸ் டக்கல் வரதான் செய்யும் பட் அது ஒரு நாலு வரைக்குமே ஓகே பட் அவர் பண்ணது எட்டு அட்வான்ஸ் டக்கிள்ங்க எட்டு அட்வான்ஸ் டக்கல்னால் என்ன ஆச்சு அதுலேயும் பாதி டக்கல் ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்லையா பாயிண்டை தூக்கி கொடுக்காரு இப்படி பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம கேள்வி கேட்டு தான் ஆகணும் இங்கே கேள்வி கேட்க ஆளே ஆலையிலன்னா கண்டிப்பாக அவரை இன்னமும் அதே மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம கேள்வி கேட்க கேட்க தான் அவருமே அவரை இம்ப்ரூவ் பண்ணுவார் ஆனால் மாதிரி டீமுமே அவருக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்து இம்ப்ரூவ் பண்ண வைப்பாங்க நம்ம ஒன்றும் மொத்தமாக அவரை பெஞ்சில் உட்கார வைக்க போகிறது கிடையாது ஒரு மூணு நாள் மேட்ச் நீ வெளியேறு உனக்கு என்ன தப்போ நீ அதை கண்டுபிடிச்சி சரியாக திருத்திட்டு வா அதுக்கப்புறம் உனக்கு டீமில் இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி அவரை திருத்துற வழியை பார்க்குறத தவிர இங்கே வேறு வழியே கிடையாது ஏன்னா நம்மளும் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தாச்சு எவ்வளவோ நாட்கள் ஆயாச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பி ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக அஞ்சு வருஷம் இருக்கார் நம்ம அபிஷேக் பட் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே அவருக்கு இந்த ஒரு மிஸ்டேக் தான் ரொம்ப பெரிய மிஸ்டேக்காக இருக்குது ஸோ அதை சரி பண்ணுறது கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இதை பற்றின உங்களோட ஒப்பீனன் என்ன எனக்கு தோணாதான் நாங்கள் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இதில் ஏதாவது தப்பு இருக்கலாம் அப்படி தப்பு இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது அனுஜ் கவுடா பார்த்தினா அப்டேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அனுஜ் கவுடாக்கு என்ன ஆச்சு அவர் இந்த மேட்சில் விளாடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க என்னோட ஒப்பீனியன் இந்த மேட்ச்சில் அவர் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அவருக்கு பதிலாக ஆஷிஷ் தான் வர வாய்ப்பு இருக்குது லாஸ்ட்டு மேட்ச்சில் அந்த இன்ஜுரியை நம்ம பார்த்துருந்தோம் அவரோட கால் மேலே அவரே உட்காந்துட்டார் கால் அப்படி மடங்கிடுச்சு அதை பார்க்குறப்பவே எப்படிதான் வழியை தங்கியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ கண்டிப்பாக ரெஸ்ட் அவருக்கு தேவை இந்த மேட்ச் அடுத்த ஒரு நாள் கேப்லயே நடக்குது ஸோ அந்த மேட்ச்சில் தேவையில்லாமல் இல்லாமல் ரிஸ்க் எடுத்து அந்த இன்ஜுரி இன்னும் கொஞ்சம் பெருசாக விரும்ப மாட்டாங்க அவருக்கு வலி இருக்கும் ஸோ அதனால் அவரை பெஞ்சிலேயே உட்கார வச்சுட்டு ஆஷிஷ் அந்த மேட்ச்சில் இறக்கலாம் மேபி அவர் ஃபுல் ஆகி வழியெலாம் சரியாகிடுச்சுன்னா இந்த மேட்சில் அவர் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் என்னோட ஒப்பீனியன் அவருக்கு பெஞ்சிலேயே உட்கார வைக்கலாம் ஃபுல்லாக ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் மேட்ச்சில் எடுத்துகிட்டு வரலாம் அண்ட் அவங்களும் அதான் பண்ணுவாங்க அண்ட் அடுத்தது இந்த மேட்ச்சில் சாகராத்தி எடுத்துகிட்டு வரலாமே லாஸ்ட் மேட்ச் அமிரோசன் பஸ்தாமி அவருமே ஆறு டக்கில் பாயிண்ட்க்கு மேலே அட்வான்ஸ் டக்கல்லே பண்ணி ஆப்போசிட் டீமுக்கு பயிண்ட வாரி வாரி கொடுத்தாரு பஸ்தாமியை எதுக்கு டீமில் எடுத்தாங்கன்னா அதாவது பஸ்தாமில் எல்லா டிஃபென்ஸை கண்ட்ரோல் பண்ணுவார் பெருசாக அட்வான்ஸ் ஸ்ட்ரகில்லாம் பண்ண மாட்டார் அபிஷேக் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி அப்படியே ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு வருவார் டீமை பட் அந்த மேட்ச்சில் அவரே எக்கச்சக்கமான அட்வான்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணார் டீமையும் பெருசாக கண்ட்ரோல் பண்ணலை எக்கச்சக்கமான மிஸ்டேக் அவர்கிட்ட இருந்து வந்திருந்தது ஸோ இதை பார்த்த தமிழ் லாஸ் டீம் ஃபேன்ஸ் எப்பா எப்படியாவது ஆ சாகரை கூட்டுவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பொலம் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மேட்ச்சில் சாகர் வரன்னு கேட்டிங்கன்னா சாகர் ஃபுல் ஃபிட்டாக இருக்கார் அவருக்கு பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது பட் இருந்தாலும் அவருக்கு ரெஸ்ட்டு தேவை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க நான் போன வெடியில் சொன்ன மாதிரி சாகர் கொஞ்சம் இன்ஜுரி கன்சன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் ஏன்னா அவர் ஃபீவர் வந்தாலும் ரொம்பவே கஷ்டப்படுவார் ஆனால் நீங்கள் இன்ஜுரி வேறு ஏற்பட்டிருக்கு அவசரப்பட்டு அவரை உள்ளே இறக்க மாட்டாங்க அப்படி இறக்கி ஏதாவது சின்ன இன்ஜுரியா ஏற்பட்டாலுமே அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய எஃபெக்டை ஏற்படுத்தும் ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க சாகர் வந்தால் நல்லா தான் இருக்கும் டிஃபென்ஸில் எந்த பிரச்சனையும் இருக்காது தமிழ் தலாஸ் டீம் நல்லாவே பண்ணுவாங்க பட் இருந்தாலும் இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகி தமிழகத்தில் லாஸ்ட் டீம் வெறும் ரெண்டு மேக்ஸ் தான் சரி வெறும் மூணு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ரிஸ்க் எடுக்க எந்த விதமான அவசியமும் கிடையாது ஆனால் இந்த டீமோட கேப்டன் ரொம்ப முக்கியமான பிளேயரும் அவரு தான் ஸோ மேக்ஸிமம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத என்னோட ஒப்பீயன் சேரானா நினச்சா உள்ளே கொண்டு வரலாம் எனக்கு எக்கச்சக்கமான மிஸ்டேக் வந்துகிட்டு இருக்கு சாகட் வந்தால் கண்டிப்பாக அங்கே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அவர் நல்லாவே ஹேண்டில் பண்ணுவார் டிஃபென்ஸை நடந்தால் நல்லா தான் இருக்கும் பட் அது நடக்காது எனக்கு சேரானாவே ஒரு பத்து நாள் அவருக்கு ரெஸ்ட்டு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இது போக வேறு எதுவும் டிஃபென்ஸில் சேஞ்ச் வருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்லேயுமே நிதீஷ்குமார் அமிரன் பஸ்தாமி அண்ட் சாகில் லுலியா இந்த மூணு பேருமே அப்படியே இருப்பாங்க அனுஜ் கோடோட பொசிஷனில் நம்ம ஆஷிஷ் இறங்குவார் அண்ட் அதே மாதிரி அபிஷேகோட பொசிஷனில் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் எந்த சான்ஸும் வர வாய்ப்பு இல்லை பட் நானாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு பெஞ்சில் உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல ரோனக்கியோ இல்லை மோயின் சஃபாக்கியோ உள்ளே இறக்குவேன் மோயின் சஃபாக்கி உள்ளே வந்தால் இன்னொரு ரைடிங் ஆப்ஷனாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அபிஷேக பதில் வேறு எதாவது இறக்கலாமா இல்லை என்ன இருந்தாலும் பரவாயில்ல அவர் நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை திரும்ப திரும்ப மேட்ச்லாம் இறக்கி நீ அட்வான்ஸ் டக்கில் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேட் பண்ணணுமா உங்கள் ஒப்பீனன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம ஜெய்பூர் பிங் பேந்தஸ் டீமை பற்றி பார்த்துடலாம் ஜெய்பூர் பிங் பேந்தஸ் டீம் இந்த சீசனில் இதுக்கு முன்னாடி மூணு மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தாங்க அதில் முதல் போட்டி பெங்கால் வரையஸ் டீம் கிட்ட வின் பண்ணியிருந்தாங்க முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி ஒம்பதுன்னு அண்ட் ரெண்டாவது போட்டி தெலுங்கு டீம் கூட ஒரு மிகப்பெரிய மார்ஜினில் இருபத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருந்தாங்க அண்ட் மூணாவது போட்டி இதுதான் அந்த டீம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்ச் ஹரியானா கூட முப்பத்தி ஏழுக்கு இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற மாதிரி தோற்றுருந்தாங்க பன்னிரெண்டு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஸோ தமிழ் தலாஸ் டீமும் ஒரு தோல்விக்கு பின்னாடி தான் வராங்க அண்ட் ஜெய்ப்பூர் பிங் பாய்ந்தஸ் டீமும் ஒரு தோல்விக்கு பின்னாடி தான் வராங்க இதில் ஜெய்ப்பூர் வின் பண்ண ரெண்டு மேட்ச்லேயுமே ரொம்ப முக்கியமான பிளேயராக இருந்தவர் அர்ஜுன் தேஷ்வால் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணார் அண்ட் சப்போர்ட்டிவ்க்கு அபுஜித் மாலிக்குமே நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் பட் லாஸ்ட் மேட்ச் அந்த ஹரியானா கூட ப்ளே பண்ண மேட்ச்சில் அர்ஜுன் தேஷ்வாலால் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல அண்ட் இந்த மேட்ச்சில் தமிழ் தலாஸ் டீமோட முதல் டார்கெட்டுமே அர்ஜுன் தேஷ்வாலாக தான் இருப்பார் அவரை முதல்ல ஸ்ட்ராட்டஜி போட்டு பெஞ்சில் பிடிச்சி உட்கார வைக்கணும் ஸோ அதை பண்ணிட்டாங்கனால இந்த மேட்ச்சில் பாதி தமிழ் தலாஸ் டீம் வின் பண்ண மாதிரி தான் நான் அதே மாதிரி போன மேட்ச்சில் அசால்ட்டாக இருந்த மாதிரி இந்த மேட்ச்லேயுமே அசால்ட்டாக இருந்துடக்கூடாது ஏன்னா இந்த டீமுக்கிட்டே தரமான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அபிஜித் மாலிக் மூணு மேட்ச்லேயுமே நல்லா ப்ராமிசிங்கான கொடுத்துட்டு இருக்காரு ஸோ அவர் ரொம்ப முக்கியமான ப்ளேயராக இருப்பார் இப்படி தான் தேவாங் பட்னா பேரஸ் டீம்க்காக ப்ளே பண்ணி சூப்பராக இருந்தார் தமிழ் தலாஸ் டீம் கிட்டே சான்ஸ் கிடச்சிது அவங்களுமே பெருசாக வர கண்டுக்காமல் ரொம்ப ஜாலியாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க வச்சு ஆப் அடிச்சு விட்டு போயிட்டார் அண்ட் அதே மாதிரி இங்கே நீரஜ் நெல்வால் இருக்கார் விகாஷ் கொண்டவா இருக்காரு ஸோ இந்த மூணு பிளேயருமே தரமான பிளேயர்ஸ் இவங்களுக்கும் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி போட்டு தமிழ் தலாஸ் டீம் ஒர்க் பண்ணிவிட்டு வரும் வெறுமனே அர்ஜுன் தேஷ்வாவை பிடிச்சா மட்டும் போது வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி அடங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ப்ராப்பரான ஒரு டிஃபென்ட் யூனிட்டாக தமிழ் தலாஸ் டீம் இந்த மேட்சில் இருக்கணும் யாரையும் குறைச்ச இடம் போடாமல் எல்லாருக்குமே ஈக்குவலான பிளானிங்காக ஈக்குவலான ஸ்ட்ரென்த்தோட தமிழ் தலாஸ் டீம் வரணும் போன மேட்ச் நம்ம ஓட்ட விட்ட இடமே அதுதான் டிஃபென்ஸில் ஒரு அசால்ட்டாக பார்த்தோம் அண்ட் அதே மாதிரி ரைடிங்லேயுமே சச்சின் இந்த சீசனில் இது வரைக்கும் எதுவுமே பெருசாக பண்ணலை தப்பு நரேந்தருக்கு மோட்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அவருமே பெருசாக அவருக்காகலாம் ப்ளே பண்ணாமல் டீமுக்கு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் பட் அந்த மேட்சில் பட்னா பேரஸ் டீம் தானே என்ன பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நரேந்தர் பயங்கர ஃபார்மில் இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக ப்ளே இருந்தார் பட் நான் இந்த மேட்ச்சில் நான் ஃபார்முக்கு வரேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நரேந்தரை அவரை உட்கார வச்சுக்கிட்டு அவரே அடுத்தடுத்த ரைட்க்கு போனார் ரெண்டு டூவாட ரயிலில் போய் வேணும்னே மாட்டினார் ஐ மீன் வேணும்னேன்னா அந்த இடத்துல அவர் பேருக்க வேண்டாம் ஏன்னால் நல்ல ஃபார்மில் இருந்தால் நரேந்திர அந்த இடத்துல பேருக்கலாம் பட் இல்லை நான் போய் பர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் போனார் போகிறது தப்பு இல்லை பட் சுச்சுவேஷன் ரொம்பவே மோசமாக இருக்குது அந்த ஏன் இப்படி போகணும் சச்சின் இப்படி பண்ணி நம்ம பெருசாக பார்த்தது கிடையாது பட் லாஸ்ட்டு மேட்ச்சில் சச்சினே பட்னாபுர தானே அப்படிங்கிற மாதிரி நினச்சி போனார் அங்கேயே மேட்ச் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையை விட்டு போச்சு ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்ச்சில் தமிழ்த் லாஸ்ட் டீம் கற்றுக்க வேண்டிய முதல் விஷயமே இது தான் ஏன்னா நம்ம டீமே இதுக்கு முன்னாடி பல டைம் இப்படி பண்ணியிருக்கோம் சீசன் ஃபைவ்லேருந்து சீசன் டென் வரைக்குமே தமிழ் தலா டீம் தானே என்ன பண்ணிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையவே டீம் வருவாங்க அண்ட் நம்ம பெரிய பெரிய எல்லாம் சம்பவம் பண்ணது உண்டு அண்ட் மாதிரி தான் இப்போ நம்ம டீம்மை சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஸ்ட்ராட்டஜி கோச் தருமலா சேர்லாதன் இந்த ஒன் டேல அவர் என்ன பிளான் பண்ணி என்ன ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவார்னு தெரியல பட் கரெக்டாக ஜெய்பூ பிங் பானஸ் டீமை தூக்குறதுக்கு ஒழுங்கான ஸ்ட்ராட்டஜி போட்டு முதல் முக்கியமான விஷயமாக அந்த டீமோட டிஃபென்ஸை கரெக்டாக ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அண்ட் இந்த மேட்ச்லேயுமே கவர் பொசிஷனில் கண்டிப்பாக வீக்னஸ் இருக்க தான் செய்யுது இதில் அனுஜ் கோட வேற இன்ஜுரியாக வெளியே போயிட்டார் அவராவது அந்த இடத்துல அட்வான்ஸ் டக்கிள் பண்ணாமாவது இருந்தார் எவன் கண்ணுப்பட்டதோ தெரில அவருமே இன்ஜுரியாக வெளியே போய் உட்காந்தாச்சு ஸோ இப்போ ஆஷிஷ் அண்ட் நம்ம அபிஷேக் கூட காம்போதே இருக்க போகுது கண்டிப்பாக அந்த இடத்துல வீக்னஸ் இருக்குன்னு நம்ம ஜெய்பூர் பிங் ப்ளானஸ் டீமுக்கு நல்லாவே தெரியும் அர்ஜுன் தேஷ்வால் சொல்லவே தேவையில்ல சரியான பிளேயர் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவர் எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் எடுக்க விரும்புவார் ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்தாலே போதும் அபிஷேக் ப்ரெஷர் ஆயிடுவார் தொடர்ந்து அட்வான்ஸ் டைக்கிள் வந்துடும் ஸோ இந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு டீம் கண்டிப்பாக சொல்யூஷன் கண்டுபிடிச்சாகணும் அண்டர்டேக்கர் அபிஷேக் அண்டர்டேக்கர் அபிஷேக் அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்துக்கிட்டு இருந்தோம் பட் அண்டர்டேக்கர் அபிஷேக் திரும்ப நான் அட்வான்ஸ் டைக்கிள் அபிஷேக் தண்டா அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கார் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக அதை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் இல்லை அவருக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் நிதேஷ்குமார் அவர் சூப்பர்வான பிளேயர் செம்மையாக ஆங்கிள் குடெலாம் பண்ணுறாரு பட் லாஸ்ட்டு மேட்ச்சில் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அமீர் உசன் பஸ்தாமி அங்கே அட்வான்ஸ் டக்கலாக பண்ணுறாரு அவர்கிட்ட இருந்தும் பயன் வரல அபிஷேக் கையை வச்சாலே அது அட்வான்ஸ் டக்கில் தான் மாறுது அண்ட் அதே மாதிரி அனுஜ் கோரா ஒரு பெருசாக டேக்கல் பாயிண்டே எடுக்கல அட்வான்ஸ் டாக்கலும் பண்ணலை இப்படி மூணு முக்கியமான பொஷன் லென்ஸு பாயிண்டே வர மாட்டேங்குது ஸோ அவருமே டேஷ் பண்ண ட்ரை பண்ணார் அண்ட் கோல்ட் டெங்குங்களோ இருந்து போடலாம் ட்ரை பண்ணார் பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை ப்ரெஷரில் எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸாக அவருமே விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தார் அண்ட் அது மல்டிபிள் பாயிண்ட்ஸாகவுமே மாறிக்கிட்டு இருந்தது ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்லியாக சூப்பர் ரைட்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ முதல் முக்கியமாக சரி பண்ண வேண்டியது இந்த மாதிரி மொத்த மொத்தமாக பாயிண்ட்ஸை கொடுக்குறத தவிர்க்கணும் ஏன்னா மொத்த போன மேட்ச் நம்ம கையை விட்டு போனதே அதுதான் ஒரு ஒரு பாயிண்டாக போனால் கூட அந்தளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடண்ட் வந்திருக்காது தேவாங்க அவ்வளோ பெரிய கான்ஃபிடண்ட் வந்ததுன்னா அவர் அத்தனை சூப்பர் ரைட் போட்டார் நீங்கள் அட்வான்ஸ் டக்கல் அப்படிங்கிறது கபடியில் தடுக்கவே முடியாத ஒன்று அது நடக்க தான் செய்யும் பட் கொடுக்குறத நீங்கள் கம்மியான பாயிண்ட்ஸாக ஒரு பாயிண்ட்டாக அதிகபட்சம் ரெண்டு பாயிண்ட் கூட போகிறது ஓகே பட் மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட்லாம் ரொம்பவே அதிகம் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கனாலே இந்த மேட்ச்சில் ஓரளவுக்கு சமயத்து லாஸ்ட் டைம் சக்ஸஸ் ஆன மாதிரி தான் ஏன்னா லாஸ்ட்டு மேட்ச்சே கையில் இருந்த மேட்ச் கடைசி நிமிடத்தில் தான் நாசமாக போச்சு பட் இது ஆரம்பத்தில் இருந்தே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல டீமாக மாறிடுவாங்க ஜெய்ப்பூரோட டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது அங்கே சுர்ஜித் இருக்கார் அன்குஷ் இருக்கார் ரேஸ் மெத்வகரி இருக்கார் அதே மாதிரி லக்கீஷ் ஷர்மா ஹர்பிரீத் சர்ரான்னு சொல்லிட்டு நிறையவே நல்ல பிளேஸ்லாம் இருக்காங்க பட் கிட்டே இருந்து சீசன் எயிட் சீசன் நயில் பார்த்த மாதிரி ஒரு டாப் லெவல் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் வரல சுர்ஜித் சிங்குமே அப்பப்போ நிறையவே மிஸ்டேக்லாம் பண்ணுவார் ரேசா மெத்வரையும் கொஞ்சம் சொதப்பிட்டு தான் இருக்காரு அந்த ரைக்கான கானா பொஷனில் இன்னமும் உங்களுக்கு கரெக்டான பிளேயர்லாம் அம்பிடலை ஸோ அங்கே வீக்னஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது அதை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்